அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை ஃப்ளேவர்ஸ் இன் யூஏஇ. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது க்ரீமி மஷ்ரூம் சூப். இது ஒரு லோகார்ப் அண்ட் கீட்டோ ரெசிபி, ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஆர் 1 பேக் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது ரெகுலர் பட்டன் மஷ்ரூம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 20 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப் பண்ண 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லாவே சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ கலர் டர்ன் ஆகி நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நான் இதை தின் ஸ்லைஸஸாக பண்ணலை, மஞ்சிங் பீசஸாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மஷ்ரூமோட டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்காதுன்னா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி வாட்டர் ஊஸ் அவுட் ஆகி வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வாட்டர் நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆர் குக்கிங் க்ரீம், எதுவாக இருந்தாலும் ஓகே. ஈவன் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் பெப்பர். இது சூப்லே கன்சிஸ்டன்சி இருந்ததுக்கப்புறம் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கார்னிஷிங் அண்ட் ஹிண்ட் ஆஃப் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் பெசில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஹோப் யூ லைக் த வீடியோ. Please share with your friends and also subscribe to my channel. Thanks for watching. Bye.